ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆசையின் ஆரோக்கியா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஷியல் டிப்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு, நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த ஃபேஷியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் வேணும். இந்த கஸ்தூரி மஞ்சள் தூள் இல்லாதவங்க நம்ம நார்மலான மஞ்சள் தூளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ½ டேபிள்ஸ்பூன் கீ. இந்த ரெண்டு பொருளையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிக்சரை நம்மளோட ஃபேஸில் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை கிளென்சர் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை உங்களோட ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஸில் அங்கங்கே ஒரு சின்ன ட்ராப் மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி ஒரு 15 to 20 minutes அப்வர்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணி கொடுங்க. ஆயில் ஸ்கின்னு நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்ஸுங்க. இதை வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் அதை கீயோடு சேர்த்து இந்த கஸ்தூரி மஞ்சள் தூளையும் நல்ல ஒரு 15 minutes நல்ல ஸ்கின் அப்சார்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. 15 minutes நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து இதை அப்படியே ஸ்கின்னில் விட்டுருங்க. 5 minutes அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு மைல்டு சோப்பு போட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு எவ்வளவு தான் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாலும், நிறைய மாய்ஸ்சரைசிங் சோப் யூஸ் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் வந்து ப்ராப்ளம் போகிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 days உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஸ்கின்னும் வந்து நார்மலாக இருக்கிறத விட நல்ல க்ளோயிங்காக இருக்கும். எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க, என்ன உங்கள் ஸ்கின்க்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கின் இவ்வளோவா க்ளோ ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸே உங்களை கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாரத்தில் 1 or 2 days வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் குளிப்பாட்டும் போது முகத்துலேருந்து பாடிக்கு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் குளிப்பாட்டலாம். சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே ட்ரை ஸ்கின்னோட ப்ராப்ளம் இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கூட நம்ம இந்த ஃபேஷியல் டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 15 minutes நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 minutes வந்து லெட் பண்ணிடுங்க உங்கள் ஸ்கின்னில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 5 minutes அப்புறம் ஒரு பேபி சோப்போ இல்லை மைல்டு ஏதாவது ஒரு சோப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. 20 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் என்னோடய கையை வாஷ் பண்ணி வந்துட்டேன். பாருங்கள், இதோட நல்ல ஷைனிங்காகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. இது கீயும் இந்த கஸ்தூரி மஞ்சளும் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணியிருக்கோம், நல்லா க்ளோவாகவும் இருக்கும் உங்களோட ஸ்கின்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.